ஈக்குவலிட்டிஸ் அதாவது ஈக்குவேஷன்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணி கிளியராக சொல்லியிருக்கேன் ஏன்னா இதை வச்சு தான் இப்போ எல்லா சம்மே போட போறோம் அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன் அதனோட லிங்க் இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் பாத்துக்கோங்க ஓகேவா இப்போ இதை வச்சு நாம சம் போடலாம் அதை நீங்க உதரவு பார்த்துட்டு வந்துடுங்க ஓகேவா ரெடியா நாம கண்டுபிடிச்சது சிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் தாங்கன்னு என்னன்னா சயின் தீட்டா இக்குவல் டு காஸ் நைன்டி மைனஸ் தீட்டா காசு தீட்டா sin சைன் நைன்ட்டி மைனஸ் தீட்டா டேன் திட்டா இக்வால்ட்டு கார்ட் நைன்ட்டி நீங்கள் மெமரி பண்ண வேண்டியதே இல்லை நான் அதில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கிறேன் ஓகேவா அதே மாதிரி கொசிக்கன் தீட்டா இக்குவால்ட்டு சீக்கன் நைன்ட்டி மைனஸ் θ சீக்கன் திட்டா இக்குவால்ட்டு கொசிகன் நைன்டி மைனஸ் தீட்டா ஓகேவா கார்ட் திட்டா என்னக்கான டேன் நைன்ட்டி மைனஸ் தீட்டா அவ்வளோதான் இதை யூஸ் பண்ணி போட போகிறோம் நான் ரெண்டு எக்ஸாம்பிள் த்ரீ ஃபர்ஸ்ட் சம் இது ஈஸி தான் அதே மாதிரி தான் இதுவும் பாருங்க அடுத்து தேர்ட் சம் போடலாமா

தேர்ட்டி நைன் டிகிரி equal to சீகன் 51 degree, டிகிரி புரிஞ்சுதா நெக்ஸ்ட் Example எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் எயிட் எடுத்துக்காட்டு எட் மூணு புள்ளி எட்டு அவட் மதிப்பிடுக பாருங்க வச்சு சம்ம, சைன் ஃபார்ட்டி நைன் டிகிரி டெட் பை first ஃபார்ட்டி ஒன் என்ன பண்ணலாம் இந்த first சைன் ஃபார்ட்டி நைனை மட்டும் எடுத்துக்கலாம் ஓகேவா ஒரு ஃபார்ட்டி நைன் பாருங்க எது எடுத்துக்கலாம் சைன் 49 நைன் டிகிரிக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் எடுப்போம் ஃபார்ட்டி நைன் எடுத்துட்லாங்கன்னு நைன்டி மைனஸ் வாட் அதை நம்ப மைனஸ் பண்ணி பார்த்துக்கலாம் நைன்ட்டியில் ஃபார்ட்டி நைன் போயிடுச்சுட்டா டெனில் நைன் போனால் ஒன் இங்கே என்ன இருக்கும் எயிட்டி எயிட்டில் ஃபோர் போயிட்டா ஃபோர் ஓகேவா அப்போ ஃபார்ட்டி ஒன் அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா சைன் ஃபார்ட்டி நைன் இப்படி எடுத்துக்கோங்க சைன் தொண்ணூறு மைனஸ் ஃபார்ட்டி ஒன் டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்தது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் சொல்லுங்கள் சைன் நைன்டி மைனஸ் தீட்டா ஈக்குவல் என்ன கண்ண காஸ் தீட்டா ஓகேவா அது மெமரி பண்ணிக்கணும் அப்போது நம்ம செமல சைன் தொண்ணூறு டிகிரி மைனஸ் ஃபார்ட்டி ஒன் டிகிரிக்கு என்ன வரும்னா காஸ் ஃபார்ட்டி ஒன் டிகிரி ஓகேவா இப்போ என்ன பண்ணோம் மேலே இருக்கிறத மட்டும் எடுத்து கண்டுபிடிச்சிருக்கோம் இதை பண்ணலாமா என்ன கிடைக்கும் பாருங்க என்ன போட்டுக்கலாம் டிகிரி போட்டுக்கலாம் அப்படின்னா பை காஸ் ஃபார்ட்டி ஒன் டிகிரி ஒன் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா ஆன்சர் கிடைச்சி கண்ணா அடுத்து சம் பார்ப்போமா என்ன பண்ணீங்க மேலகம் விட தனியாக எடுத்துக்கிட்டீங்க அதுக்கு அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணீங்க cos 41 ஒன்னு sin சைன் ஃபார்ட்டி நைன் ஈக்குவல் டு காஸ் ஃபார்ட்டி ஒன் எழுதிக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த தான் சப்ஸூட் பண்ணிக்கிறோம் ஈக்குவல் டு ஒன் ஆன்சர் எடுத்துகிட்டோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு போகலாமா செகண்ட் பாருங்கள் சீக்கன் 63 சிக்ஸ்டி த்ரீ டிகிரி டிவிட் பை டுவெண்ட்டி டிகிரி என்ன பண்ணலாம் டேக் secant

நமக்கு என்ன தெரியும் சீகன் நைன் நைன்டி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு வாட் கொசிகன் தீட்டா ஓகேவா சப்ஸ்க்ரைப் பண்ணலாமா அப்போது சீக்கன் நைன்டி மைனஸ் டொண்ட்டி செவன் ஈக்வல் டு கொசிக்கன் ட்வெண்ட்டி செவன் டிகிரி ஓகேவா இப்போ என்ன பண்ணுறீங்க வேல்யூவை ஒரு ரைட் பண்ணிக்கலாம் சீக்கன் சிக்ஸ்டி த்ரீ ஈக்குவல் டு கொசிக்கன் டுவெண்ட்டி செவன் ஓகே இப்போ சசோர்ட் பண்ணலாமா அந்த இடத்துல கொசிக்கன் ட்வெண்ட்டி செவன் டிகிரி we பை answer 1 செவன் 63 கெட் ஆன்சர் ஒன் சீக்கிரம் சிக்ஸ்டி த்ரீக்கு பதில் கொசிக்கன் ட்வெண்ட்டி செவனை சசோர்ட் பண்ணிட்டோம் ஓகேவா ஆன்சர் ஒன் ஓகே நெக்ஸ்ட் போகலாமா எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் நைன் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஒன்பது பாருங்கள் டேன் செவன் த்ரீ டேன் சிக்ஸ்டி டேன் சிக்ஸ்டி செவன் எயிட்டி த்ரீ ஓகேவா எல்லாமே டேன் இருக்குது கொஞ்சம் இதெல்லாம் மேட்சாக இருக்குன்னு பாருங்கள் தொண்ணூறு ஆகிற மாதிரி பாருங்கள் இங்கே பாருங்கள் டேன் செவன் இருக்குது செவன் கூட எயிட்டி த்ரீ ஆட் பண்ண வரும் நைன்ட்டி வரும் ஓகேவா அப்போ இது ரெண்டும் மேட்சாக இருக்குது அடுத்து பாருங்கள் இங்கே டேன் டொண்ட்டி த்ரீ இருக்குது ஓகேவா அடுத்து பாருங்கள் டொண்ட்டி த்ரீக்கு சிக்ஸ்டி செவன் ஆட் பண்ண ஒரு நைன்ட்டி வருமா ஓகேவா அடுத்து டேன் சிக்ஸ்டி அதுக்கு எதுவும் மேட்ச்சே இல்லை அப்போ என்ன பண்ணுவோம் அதெல்லாம் கிட்ட கிட்ட எழுதிக்கலாம் டென் செவன் கிட்டே கொண்டாந்து டென் எயிட்டி த்ரீ நான் ரைட் பண்ணிக்கிறேன் ஓகேவா அடுத்தது இதெல்லாம் மல்டிப்புளாக தான் இருக்குதுங்கண்ணு அதை நான் அப்புறம் எழுதிக்கலாம் பாருங்கள் டென் சிக்ஸ்டி கிட்ட டென் டுவெண்ட்டி த்ரீ ஓகேவா இது ரெண்டும் இது ரெண்டும் ஒன்று எழுதிக்குறேங்கண்ணு அடுத்து பாருங்கள் டென் சிக்ஸ்டி ஓகேவா இந்த ரெண்டும் ஒன்றாவும் இந்த ரெண்டும் ஒன்றாவும் தனியாக இது தனியாகவும் எழுதியிருக்கிறேன் ஓகே இப்போ என்ன பண்ணலாம்னா இது எல்லாமே மல்டிப்ளை தான் இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணிக்குவோம் நடுவில் ஒரு இன்ட்டு மார்க் போட்டுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்னா டேன் செவன் அப்படியே இருக்கட்டும் இந்த டேன் எயிட்டி த்ரீ என்ன சொல்லலாம் அப்படின்னா டேன் நைன்டி மைனஸ் செவன் சொல்லலாமா கண்ணு 83, த்ரீயை நைன்டி மைனஸ் செவன் அது போன செம்பளே கிளியராக சொல்லிக்கிறோம் அதனால நான் டேரக்டா போடுறேன் 90 மைனஸ் செவன் ஓகேவா அடுத்தது டென் டுவெண்ட்டி த்ரீ அப்படியே ரைட் பண்ணிக்கலாம் சின்ன நம்பராக ரைட் பண்ணிக்கலாம் ஓகேவா எண்டு அப்படின்னு சொல்லாமா கண்ணு சிக்ஸ்டி த்ரீ ஓகேவா சிக்ஸ்டி செவன் அதை

அப்போது 7 செவன்ட்டு இதை ஒன் பை டேன் செவன் சொல்லாமா கார்ட் சொல்லலாம் அதே மாதிரி டேன் 23 த்ரீ அப்படியே போட்டுட்டு கார்ட் த்ரீயை ஒன் பை tan 23 த்ரீ கார்ட் டுவெண்ட்டி 1 ஒன் பை டேன் டொண்ட்டி சொல்லலாமா சொல்லலாம் அடுத்து பாருங்கள் டேன் சிக்ஸ்டி அப்படி இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு கேன்சல் ஆகுமா கண்ணு டேன்

என்னோட சம்மெல்லாம் பிடிச்சிருக்குன்னா புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஓகேவா பாய் குட்டீஸ்